Silra. Silra. Ilapa. Ilapa. இது பண்ணி பண்ணி எனக்கு தெரிஞ்சு 6 packs ஏ வந்துரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பின்னாடி இருக்குது வந்து புத்திஸ்ட் டெம்பிள். சோ நல்லா அப்படியே ஹாயா சாஞ்சிக்கிட்டு காலை நீட்டிட்டு உட்கார்ந்து இருக்கோம். வைரமணி வீரன். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரைபர். சில்ரா இலப்பா. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து சண்டே, ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மார்னிங். அது வந்து இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே போதவாசன் கிட்ட, அதாவது அது ஒட்டின மாதிரி ஒரு பார்க் வந்து போர்ட் தோரே கிட்ட இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஏதோ ஒயிட் பீகாக், ஏதோ பீகாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து செம்ம பெரிய பார்க்கு. அப்படியே பின்னாடி பார்த்திங்கனாலே தெரியும், இங்கே வந்து பிக்னிக் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்தாண்ட பக்கம் வந்து அந்த லேக் சைடில் வந்து ஜாகிங் போகிறாங்க. வந்து ஆக்சுவலாக முன்னாடி வந்து ரஞ்சித் கூட இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ வந்து பின்னாடி வந்து நான் வந்து பிக்னிக் நடக்கிறதா சொன்னேன். ஆக்சுவலாக அது பிக்னிக் கிடையாது, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாரிஸில் இருக்க டிபெட்டியன் கம்யூனிட்டி வந்து அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒன்று கூடி வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஃபேட் மாதிரி போனாங்க. ஃபேட்னா ஒன்று இல்லை, சும்மா பிக்னிக் மாதிரி வந்து சாப்பிட்டு இந்த மாதிரி பின்னாடி வந்து மியூசிக்கல் கான்சர்ட் பேசி அவங்களோட ஊர் டான்ஸ்லாம் ஆடிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து வருஷத்தில் ஒரு நாள் வந்து பண்ணுவாங்க. அது வந்து வாட் எவர் டே என்றைக்கு வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம லக்கு வந்து இன்றைக்கி வரப்போ இது பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நாங்கள் போய் பார்த்தவங்க கூட பேசணும். ஸோ வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டால் ஓகே கண்டிப்பாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. வந்து ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிறது தான் வந்து புத்திஸ்ட் டெம்பிள், அதாவது அந்த டிபெட்டியனோட டெம்பிள். அதனால தான் வந்து இது வாசலில் வந்து அந்த ஃபேத் மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் வந்து இது சண்டே வந்து மூடி இருக்கிறதுனால இங்கே வெளில பண்ணுறாங்க, இல்லை ஜென்ரலாக வந்து உள்ளே இருக்க காம்பவுண்டில் தான் வந்து பண்ணுவேன்னு சொன்னாங்க. வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரைபர் வந்து வாட்ஸ் யுவர் நேம்? சோனம். சோனம், ஸோ இஸ் அவர் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரைபர். தேங்க் யூ சோனம். சில்ரா இலப்பா. ஜஸ்தி மத் சில்ரா. சில்ரா இலப்பா. இலப்பா. ஃபைனலாக வந்து பீகாக் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அண்ட் நீங்கள் வந்து நினைப்பீங்க பீகாக் வந்து ஒரு கூண்டில் போட்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு, பட் அப்படிலாம் கிடையாது. இங்கே புறா மாதிரி அங்கே பாருங்க, பீகாக் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அங்கே வந்து ஒரு ஒயிட் பீகாக் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஐ வில் ட்ரை டு ஃபீட், அதை வந்து சாப்பாடு ஏதாவது ஊட்டி கிட்ட வர முடியுதான்னு பார்ப்போம். அண்ட் வந்து இங்கே வந்து பீகாக் ரொம்ப கைண்டு, கடிக்காதுன்றாங்க. அண்ட் அங்கங்கே வந்து பீகாக்கோட ஷிட் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நடக்கிறப்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்டே டியூன். ஸோ கைஸ், வந்து நான் சொன்ன ஒயிட் பீகாக் வந்து இதுதான். அண்ட் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஒயிட் பீகாக். அண்ட் வந்து இது ஒரு ஃபீமேல் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த பீகாக் வந்து ஒரு சின்ன பட்டை பிடி வச்சிருக்கேன். அதுதான் வந்து ஈமி ஜாக்சன். இப்போ நம்ம வந்து ஈமி ஜாக்சனுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரைஸ் கொடுக்கலாம். நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதனால தான் வந்து கொஞ்சம் பயப்படுது. ஓ, இட்ஸ் பைட்டிங். சோ கைஸ் வந்து நீங்க எப்ப பார்த்தாலும் பீகாக் பார்க்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் எட்டு வந்தீங்கன்னா வந்துட்டு கையில வச்சாலே அது வந்து சாப்பிடும். சோ அது என்னன்னா அது பயப்படுறாரு, அவர் அதனால தான் வந்து கிட்ட வர மாட்டாரு. அண்ட் ஹாய் விஜயன், ஓடி போயிடு. சோ கைஸ், இவர் வந்து நல்லா பயப்படாமல் சாப்பிட்றாரு. ஆக்சுவலாக ஒன்னோட சாப்பிட்டான்ப்பா.
எல்லா பீகாக் கலருக்கும் அதாவது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிற பீகாக் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஃபீட் பண்ணியாச்சு. கிட்ட போய் கை காமிச்சோம். ஸோ வந்து லைட்டாக ஆக்சுவலாக வந்து கடிக்கிற மாதிரி தான் இருந்தது, ஆனால் அது வலிக்கல, ஹூண்டு அதாவது காயமும் ஆகலை. ஸோ வந்து நீங்கள் தைரியமாக கை வைக்கலாம். அண்ட் வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்க்குற இடத்துக்கு எப்போவுமே ஒரு குட்டி பாட்டிலில் வந்து நாங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதை போட்டுட்டு தான் நாங்கள் கூப்பிட்டோம். அண்டு அதுக்கு வந்து ஒயிட் கலரில் ஒரு பீகாக் ஒன்று ஒன்று தான் இருந்துச்சு, அது பேர் ஏமி ஜாக்சன் வச்சோம். ஸோ அதுவும் வந்து ஃபஸ்ட்டு பயந்தது, ஏன்னா வந்து சுற்றி மக்கள் இருக்கிறப்ப. அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட ஃபைனலாக வந்து அது சாப்பிட்டுச்சு. அண்ட் வந்து நம்ம ஊர் நார்மல் கலர் பீகாக் ஒன்று இருந்துச்சு, அதுவும் வந்து சாப்பிட்டுது. அப்புறம் இன்னொரு பீகாக் கலர் கம்மியாக இருந்தது, அவர் தான் தைரியமாக வந்து நிறையா ஃபுல்லாகவே சாப்பிட்டார் ஒன்றுமே மிச்சம் வைக்காமல். ஸோ வந்து பீகாக் வந்து நாங்கள் ஃபைனலாக பார்த்தாச்சு. ஸோ வந்து நாங்கள் வந்து பின்னாடி இருக்கிற லேக்கில் வந்து போட்டிங் போக போகிறோம். ஸோ போட்டிங் ப்ரைஸ்லாம் வந்து நான் போய் விசாரிச்சுட்டு தான் சொல்லணும். ஸோ ஸ்டே டியூன்ட். வந்து போட்டிங் போகிற இடத்துக்கு வந்தாச்சு. அண்ட் வந்து நல்ல வேலை வீட்டிலேருந்து நாங்கள் காசு எடுத்துகிட்டு வந்தோம், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செக்கு இல்லைனா வந்து எஸ்பெஸ் அதாவது லிக்விட் கேஷ் தான் பே பண்ணோம். ஸோ லைக்லி நாங்கள் காசு எடுத்துனதுனால வந்து உள்ளே போகலாம். 10 €. Ah, Mangalore. Moi, Pondichéry. Et c'est Pondichéry ? Oui. Et vous ? Je suis allé de Paris, mais non, je suis allé à Bangalore et à Pondichéry. Les gars, avec lui tout à l'heure, je vous rends 11 €20. Ok. Ok. N'allez pas jusqu'au Tamil Nadu, sinon vous revenez pas avant la nuit. Ok, ok. Ok, ça va. Ok. On vous aide là-bas et vous passez une bonne promenade. Ok, merci beaucoup. ஸோ கைஸ் வந்து நாங்கள் ஃபைனலாக வந்து படகு சவாரி வந்தாச்சு. ஆக்சுவலாக என்னாச்சுன்னா வந்து ரெண்டு பேருக்கு 13 €னு பார்த்தோம். அண்ட் ஆனால் வந்து 20 € வந்து அட்வான்ஸ், ஒரு சின்ன அட்வான்ஸ் மாதிரி, ஐ மீன் டெபாசிட் ரைட், ஸோ லைக் செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு 20 € எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. ஸோ அது வந்து எங்கிட்ட கேஷ் இல்லை. ஸோ அப்புறமா வந்து அந்த தாத்தா வந்து ஆக்சுவலாக நீங்கள் எங்கேருந்து வரீங்க, இந்தியாவா, ஓகே, அவர் பெங்களூர், நான் வந்து பாண்டிச்சேரின்னு சொன்னோன்னே தாத்தா வந்து அப்படியே அதாவது இந்தியன்னாலே வந்து ஒரு க்யூரியாசிட்டி வரும்ல எல்லாருக்கும். ஸோ வந்து அவர் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10 € தான் இருக்கும் டெபாசிட் ஓகேவான்னு கேட்டோம். ஸோ இல்லை ஓகே சரி 10 € வாங்குறேன் எக்ஸப்ஷனலு, அடுத்த வாட்டி வந்து ஒழுங்காக காசு எடுத்துருவாங்கன்னாரு, ஐ மீன் லிக்விட் கேஷ் எடுத்துருவாங்கன்னாரு. அண்ட் வந்து இந்த போட் வந்து நம்மளே தான் வந்து ரோ பண்ணிட்டு போனோம். இது வந்து கயாக்கிங் கிடையாது, பட் நார்மல் போட். ஸோ நம்மளே தான் ஓட்டிட்டு போனோம். ஸோ ஃபஸ்ட்டு ரஞ்சித் ஓட்டுறாரு, மிட்டில் வந்து நம்ம போய் சேஞ்ச் பண்ணிப்போம். ஃபைனலாக வந்து நம்ம ரஞ்சித் கிட்ட வந்து போட்டை டேக் ஓவர் பண்ணியாச்சு. அண்ட் வந்து இப்போ தான் வந்து ஐ காட் அ குட் ப்ளேஸ். பிரச்சனை என்னன்னா இந்த போட்டை வந்து நம்ம நேராக பார்த்து ஓட்ட முடியாது, ஏன்னா வந்து அதோட போட்டோட அமைப்பு அந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து பின்னாடி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்படி தான் ஓட்ட முடியும். ரஞ்சித் வந்து எனக்கு சம்டைம்ஸ் வழி சொல்லுவார். அண்ட் நான் வந்து அப்பப்போ திரும்பி பார்த்து இது பண்ணிப்பேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சர் தான், ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும், பட் இங்கே வந்து பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ பட் இருந்தாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனை வராது, நீங்கள் வந்து ஒழுங்காக எங்கேயும் போய் இடிக்காமல் இருந்தால். A few moments later. So guys, வந்து ஆக்சுவலாக போட் ஓடி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ வந்து மறுபடியும் ரஞ்சித்தை ஓட்ட விட்டு கொண்டா உட்காந்துக்கிறேன், ஏன்னா வந்து இது ஓட்டுறது வந்து கயிறு கொஞ்சம் வலிக்குது, ஏன்னா ரொம்ப ரொம்ப நாளாக எக்ஸசைஸ் பண்ணாமல் திடீர்னு பண்ணுறதுனால கொஞ்சம் கை வலிக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நல்லா அப்படியே ஹாயாக சாஞ்சிக்கிட்டு காலை நீட்டிட்டு உட்காந்துருக்கோம். அண்ட் ரஞ்சித் வந்து ஓட்டுறாரு, திரும்ப மறுபடியும் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்கு. வசந்த கால நதிகளிலே வைரமணி வீரர்கள். இது ஆக்சுவலாக இது போட்டிங் பண்ணுறப்ப அந்த சாங் தான் ஞாபகம் வந்தது. ரஜினிகாந்த் கமலஹாசன் போய் அதை ரஜினிகாந்த் கமலஹாசன் தள்ளி விடுற மாதிரி. ஸோ சின்ன ரிமைண்டர். அண்டு இது பண்ணி பண்ணி எனக்கு தெரிஞ்சு சிக்ஸ் பேக்ஸே வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளோ செம எக்ஸசைஸ், செம எக்ஸசைஸ் சீரியஸாக ஃபுல் அப்பர் பாடி ஒர்க் அவுட் மாதிரி வருது. ஸோ வந்து இது 1 hour கிட்டத்தட்ட முடிய போகுது, ஏன்னா டைமிங் மார்க் பண்ணியிருக்காங்க, நாங்கள் அதை டோனிக்கில் இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதனால தான் வேக வேகமாக வந்து போயிட்டு இருக்கோம். 15 minutes தான் இருக்கு. ஃபைனலா
ஃபைனலாக வந்து போட்டிங் வந்து ஒன் ஹவரில் கரெக்டாக வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அண்ட் வந்து சீரியஸாகவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா வந்து வேகமாக ஓட்டிட்டு வந்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து கை வலிக்கிற மாதிரி தான் இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் ஓட்ட ஓட்ட பழகிடுச்சு. வந்து இப்போ ஆக்சுவலாக விட்டுட்டு வரப்போ கொஞ்சம் மனசு வரல, இன்னும் ஏதாவது ஓட்டிருக்கலாம்னு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வேறு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இதே மாதிரி போட்டிங் இல்லை கயாக்கிங் போவோம். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னு தெரில, ஸோ அப்படி போகிற மாதிரினா காட்டுறேன். அப்படிலாம் வந்து தட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.